என்னோட ஃபோனை காணோம், என்னோட ரிட்டர்ன் வந்து நாங்கள் வர்றதுக்கு எங்கள்கிட்ட சும்மா காசு இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி என் கையெல்லாம் அடித்து கையெல்லாம் பயமா. என்னோட பர்ஸு வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ என்னன்னு தெரில. எங்களுக்கு வந்துட்டு நார்மலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு. காஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, எதுக்காக இந்த வீடியோ பேசிட்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் ஆகி போச்சு. நம்ம சேனலுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் தியாகோ அண்ணன் வந்துட்டு ஆச்சு நம்ம டாக்கி நாங்கள் நாலு பேரும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ ஆக்சுவலி இந்த நான் எடுக்கிற வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். ஏன்னா என்னோட ஃபோனை காணோம், என்னோட பஸ்ஸை காணும், ரிட்டர்ன் வந்து நாங்கள் வர்றதுக்கே எங்கள்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. அப்படி இப்படின்னு நல்ல வேலை இவங்கெல்லாம் கொஞ்சம் காசு வச்சுருந்தனால அதெல்லாம் போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அமௌண்ட் வந்து பொருட்டுருந்தாங்க. ஸோ அவங்க ராசாச்சா சர்வே பண்ணி திருப்பி நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அவருக்கு. பட் நாங்கள் போன காரியம் என்னமோ சக்ஸஸ்லாம் ஆகலை. எப்படி எடுத்தாங்க என்ன ஆணுச்சுன்றதே சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை. நான் 4:30 தான் தூங்கினேன். தூங்கினதுக்கப்புறம் அப்படி பண்ணியிருக்காங்க. கஷ்டப்பட்டு வாங்கின ஃபோனை ரொம்ப சுத்தாங்கிறது அந்த ஃபோன் வாங்கினாங்க. டியூ கட்டி மாதம் மாதம் டியூ கட்டி அந்த ஃபோன் வந்து அந்த டைமில் நான் கஷ்டப்படும் போது நம்ம தான் ஃபோன் அனுப்புறது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்ஸு வந்துட்டு எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ, வேற என்ன ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, லைசன்ஸு எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. எல்லாமே இப்போ வந்துட்டு அப்படியே காணோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னன்னே தெரில, எனக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை, பயங்கரமாக தலைவலி, வெறும் வாமிட்டு முட்டியில் நல்லா பேசக்கூட அவங்கள்ட்ட பேசவே என்னால் முடியல சுத்தமாக. இதை வெளி எதுக்காகனா உங்களுக்கே தெரியும், நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். என் சேனல் 100K வரும்போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் மாட்டி என் கையெல்லாம் அடித்து கையெல்லாம் பயங்கரமாக இந்த கையை உடையிற அளவுக்கு அடிச்சிட்டாங்க. ஸோ 200K என்ன ஆச்சு, நம்ம பைக் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, சரியான ஆபத்தானுச்சு. இப்போ கரெக்டாக நம்ம சேனலில் 300K வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தொட போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் ஆகுது என்னன்னே இன்னும் புரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் பாதி பேருக்கு இது தெரியும் இந்த விஷயம் வந்துட்டு. இது இந்த வீடியோ நான் போகிறேன்னா எனக்கு சுத்தமாக தெரில, பட் இருந்தாலும் நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அஜய் வினயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ட்ரெயினை, அந்த ட்ரெயின் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு தடங்கல் என்ன ஆச்சுன்னா நாங்கள் 6:20 நாங்கள் வந்துட்டு ஸ்டேஷன் போகிறோம். நாங்கள் புக் பண்ண இந்த ட்ரெயின் வந்து போயிடுச்சு. 4500 வந்து டிக்கெட் காசு வேஸ்ட்டு. சரி மறுபடியும் இருந்தாலும் மனசை விடாமல் மறுபடியும் நாங்கள் டிக்கெட் எடுத்து நார்மல் கோச்சில் நார்மலாக ஏறி கிளம்பிப்போம். போயிட்டு இருக்கும் போது தான் இந்த சம்பவம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அஜய் வேற தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரும்போது அவன் ஓடி வரும்போது மேட்ச்சு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவன் கை கால்லாம் சரியான அடி இதான் அண்டி எனக்கும் சரியான அண்டி அங்கிட்டலாம் வந்து அடிபட்டுச்சு. இது இந்த சம்பவம் எங்க நினைச்சுன்னா நாங்கள் அந்த ட்ரெயின் குளிக்கிறதா ஓடணும் இல்லை, அந்த ட்ரெயின் நான் என்னன்னே தெரில. எங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் நான் ப்ராமிஸ் பண்றேன் வீடியோ கண்டிப்பாக வீடியோ வரும். இதுக்கெல்லாம் நான் திரும்ப தோந்து போகிற மாதிரிலாம் இல்லை. ஓகே பார்த்துக்கலாம், நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன். ஆனால் இது எந்த இடம்னு அவங்களுக்கு சொல்ல மாட்டேன். நம்ம அம்மாண்டமான வெளியே நம்ம சேன் வந்து வரும். ஸோ எல்லாரும் பார்ப்பீங்க அவ்வளோதான். நேற்று நாங்கள் நைட்டு ஒரு 7 கிளம்புறோம் சென்னை சென்ட்ரலில் இருந்து. சென்னை சென்ட்ரலேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு ஒரு தடவை வந்துச்சு. இதுமாரி ட்ரெயின் வந்து 6:00 வர ட்ரெயினை வந்து நாங்கள் 6:30 தான் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 5 ட்ரெயின் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணால் 5 கழிச்சு சென்னை எக்மோர்லேருந்து இன்னொரு ட்ரெயின் சொன்னாங்க ஒரு 10:00 அதுமாரி போகணும் அதுமாரி அந்த ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன். ஏறும்போது வந்து அஜய்க்கு வந்து அடிபட்டுச்சு. அதுவே எங்களுக்கு ஃபஸ்ட் 2 தடவை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி காலைல ஒரு 7 எழுந்திருப்போம் படுத்துட்டோம். ஒரு 4:00 தான் தூங்கினோம். ஒரு 7 எழுந்திருப்பேன்.
ஏழு மணிக்கு ஏச்சும்போது இவன் தனி எங்கள் கூட நாங்களும் ஒரு மூணு பேர் அந்த நாடாச்சு ஜாகிறாங்களா இவன் மட்டும் கொஞ்சம் பின்னாடி படுத்துருந்தான். ஏன்னா இடம் இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி நாங்கள் மூணு பேர் உட்காந்துருவோம், மாதிரி அப்போ வந்து இடம் கிடையாது. சரி ஏமா எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பார்த்தாக்கா இவன் மட்டும் தனியாக படுத்துருவீங்களா, இவன் பாக்கெட்டை நான் செக் பண்ணுறேன், ஃபோனை காணும், பஸ் எதுவுமே காணும். அப்புறம் எழுப்பி எங்கடா இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்கன்னா இல்லைடா நான் பாக்கெட்டில் தான் வச்சிருந்தேன், எப்போ யார் எடுத்தான்னு தெரியல அப்படின்னு. அதுவும் நான் ஏழு மணிக்கு ஏச்சு பார்க்கும்போது தான் அது இல்லை, அது எப்போ யார் எப்படி தூக்குறான்றதான்னு தெரில. அப்புறம் அப்போ செகண்டாக இன்னொரு சிக்னலில் இறங்கி அதுக்கப்புறம் எங்கிட்ட ஒரு 1500 ரூபாய் இருந்தது, பசங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் இருக்கிற கேஷ்லாம் போட்டு டிக்கெட் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் போய்க்குவோம். இதில் என்னன்னாக்கா இப்போது பிபி சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே அவங்க மொபைலோட இதில் இருந்து தான் போடுறது. இப்போ மொபைல் இல்லாததான் கஷ்டமே அந்த ஒரு இது மட்டும்தான் வரும். அது நம்ம பஸ்ஸில் நிறைய ஒரு ஒரு விஷயமும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது உங்களுக்கே தெரியும். ஒரு லைசன்ஸ் ஆரோட்டம் ஆதார் கார்டு எல்லாமே இப்போ ஒன்று ஒன்றுமே அவன் புதுசாக போய் எடுக்கணும்னா அதுக்கு டைம் வேஸ்ட்டு, அதுதான் கஷ்டப்பட்டான். அதுதான் இது வரைக்கும் அவன் அழுது பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைமு அவன் அழுது நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன்னு.